வெல்கம் டு அவர் சேனல் அவுட்லுக்ஸ் பை மீரா. சாட்டர்டே அண்ட் சண்டே வ்ளாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இனிமேலாச்சும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், டெய்லியும் ஏதாவது ஒரு பயிர் வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆட் ஆகிருக்கிறது தட்டைப்பயிறு. இது ஒரு வழியாக யோசித்து நம்ம முடிவு பண்ணி ஊற வைக்கிறதுக்கே 11 ஆயிடுச்சு. ரித்துக்குட்டிக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் தீர்ந்து போச்சுங்களா, ஸோ அது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தென் வந்து ஒரு 11 பயிர் வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் ஹெல்த் மிக்ஸ்க்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மாதுளை சாப்பிட்லாம். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு உடம்பு, இன்னுமே கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து மாதுளை பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒன் ஃப்ரூட். அது குழந்தைங்க, கன்சீவாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். வயிறு புண்ணாக இருந்தால் கூட சரியாகும். அண்ட் தென் வந்து சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போவே எங்கள் ஏரியா சைட்லாம் ஏதோ மே மந்த் மாதிரி இருக்குது. இனி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, கொய்யா அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். மாதுளை வந்து ரெகுலராக சாப்பிட முடியல அப்படின்னாலும் வீக்லி 2x ஆக எடுத்துக்கோங்க. ரொம்பவே பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லது, நம்ம ஹெச்பியை வந்து பூஸ்ட் பண்ணும், தென் இம்யூன் பூஸ்ட்டும் கூட. முக்கியமாக தண்ணி வந்து நிறைய குடிங்க. நார்மலாகவே நம்ம என்ன நம்ம டே வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தண்ணி குடிக்க மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. ஹெல்த் மிக்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளர்லையோ இல்லை கப்லையோ 1 ஃபுல்லாக நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் டம்ளரில் வந்து நம்ம 1/4 வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணாலே ஹெல்த் மிக்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸாக. நான் என்னென்ன ஹெல்த் மிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1/4 வந்து பிளாக் சென்னா, ஒயிட் சென்னா, தென் சோளம், பச்சைப்பயிறு, தென் வறுத்த வேர்க்கடலை, அது ராகி. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு 3-4 வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து துணியில் காய வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டில் வந்து நீட்டான பிளேட்டில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வெயிலில் வந்து நல்லாவே காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமும் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணணும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அரைச்சி பவுடராக நம்ம ஃபைன் பவுடராக எடுத்து அதை பாலில் கொடுக்குற மாதிரி இருந்தால் பாலில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் தண்ணியிலே வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி வந்து கொடுக்கலாம். நான் வந்து இப்போது ரிதுகுட்டிக்கு தண்ணியில் தான் கொடுத்துட்ருக்கேன். அவன் பாலில் சாப்பிட மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சீசனும் வின்டர் சீசனாக இருந்துச்சுங்களா, ஸோ வந்து பால் வந்து டைஜஸ்ட் ஆகுமா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்டில் வந்து நான் பால் இன்னும் கொடுக்கலை. ஸோ தண்ணியில் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து குழந்தை, உங்கள் குழந்தை பால் குடிப்பாங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னா நீங்கள் பாலில் கூட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு சரி மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம், புதினா ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கச்சே எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. சடனாக வந்திருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரித்துக்குட்டியும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி ஓகே, அவங்க வந்து இது வரைக்கும் நான் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகல எங்கள் அம்மா வீட்டில் இருக்கச்ச. சரி அதனால் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். போய் லஞ்ச் வந்து அங்கேயே சாப்பிட்றலாம், சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வர எங்களுக்கு வெட்டிங் டே வேறு வருதா, ஸோ அதுக்காக ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு சடனாக நாங்களும் கிளம்பி போயிட்டு பிரியாணி ஃப்ரை, வஞ்சரம் ஃப்ரைன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து ரித்துக்குட்டிக்கு தெரியாமல் ஜிகர்தண்டா வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் அவனும் பக்கத்தில் வந்து அந்த ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால ரொம்ப நேரம் இருக்கலை, சாப்பிட்டுட்டு நாங்கள் டக்குன்னு வந்துட்டோம். நல்லாவே இருந்துச்சு. அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். பட் ஆனால் ரித்துக்குட்டி அவங்க அப்பா வந்து இங்கே இல்லை. நான், அம்மா, தம்பி, தங்கச்சி அப்புறம் ரித்துக்குட்டி நாங்கள் 5 மட்டும்தான் போயிருந்தோம். திருப்பியும் போ நம்மளுக்கு என்ன ஒரு 1 வெட்டிங் டே வந்து வரப்போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். பட் ரித்துக்குட்டி அவங்க அப்பா இங்கே இந்த வெட்டிங் டேக்கும் வர முடியல. இருந்தாலும் ஓகே, ரித்துக்குட்டி இருக்கான் இல்லையா, ஸோ அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் போயிட்டு விளாண்டுட்டு அப்புறம் நியர்லி ஒரு 5 கிட்ட கிளம்பிட்டோம். கிளம்பும் போது தான் அப்புறம் அங்கே அந்த கைவினை பொருட்கள் அந்த பொருட்கள்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ரித்துக்குட்டி அவங்க ஆட்டி வந்து பஸ்ஸில்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அவங்களும் அப்படியே பஸ் ஏறி கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. ரித்துக்குட்டி வந்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட வைக்கல, அவனை வந்து வீட்டில் வந்துட்டு புதினா ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து தான் ஊட்டிச்சு ஊட்டி விட்டோம்.
ஸோ அது போல தான் நேற்று சாட்டர்டேயோட டே வந்து இப்படி தான் நம்மளுக்கு போச்சு. நெக்ஸ்ட்டு சண்டே வ்ளாகு. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்ததே ரொம்ப லேட்டு தான், 8:30 தான் எழுந்தோம். எழுந்த உடனேயும் அப்போ மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரத்தம், ஆட்டு ரத்தம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரித்துக்குட்டியும் நல்லா சாப்பிட்டுக்குவார், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து செஞ்சிட்ருந்தேன். ஆட்டு ரத்தம் எப்படி செய்வேன்னா, ஒரு 3-4 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, தென் வந்து எப்பயும் போல நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, லைட்டாக சால்ட்டு போடணும். ஏன்னா அந்த ஆட்டு ரத்தத்துலேயே சால்ட் வந்து உறையாமல் இருக்கிறதுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வந்து நம்ம சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் கொஞ்சம் துருவி போடணும். ரித்துக்குட்டிக்கு மட்டும் எப்படின்னா, தேங்காய் துருவி போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருவோம். எங்களுக்கு மட்டும் நாங்கள் தேங்காய் துருவி போட்டுட்டு, ஸோ மார்னிங் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு ஆட்டு ரத்தம் தான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் மட்டனும் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து ரித்துக்குட்டியாமல் சீச்சி மட்டும் காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அவர் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டனில் கொஞ்சம் குழம்பு செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் அம்மா தங்கச்சி மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சுக்கு, அப்பா வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் ரசம் வச்சுட்டு ரைஸ் செஞ்சுட்டு அப்புறம் நேற்று செஞ்ச புதினா சட்னி வேறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு, அண்ட் தென் நேற்று வந்து வெயிலில் காய வச்சதோட ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டு சடனாக கிளம்பிட்டோம் வெளியே. ஸோ அதனால் அதை இன்றைக்கி தான் எடுத்து ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து ஃபைன் பவுடராக பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ நாளிலேருந்து நம்மளுக்கு ரித்துக்குட்டிக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது தான். சம்மர் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வாட்டர் மெலன் வந்து நேற்று வெளியே போயிருந்தோம் இல்லைங்களா, ஸோ வாங்கிட்டு வந்துருந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதையும் வந்து இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னா, இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரித்துக்குட்டியும் நல்லாவே சிரிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு அவரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. இந்த மாதிரி தான் என்னோட சாட்டர்டே சண்டே வந்து போச்சு. உங்களோட சாட்டர்டே சண்டே எதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.